பிரியாஸ் அகாடமி நான் உங்க பிரியா க்ளோத்துங்கன் பேசுறேன் அன்னைக்கு நம்ம வெஞ்சன் மெய் எழுத்துக்கள் பார்ட் 1 எடுத்தோம் அதுல பாத்தீங்கன்னா 7 லைன்ஸ் சொல்லி கொடுத்தேன் க க க க ங ச ச ஜ ஜ ன அதே மாதிரி 7 லைன்ஸ் சொல்லி கொடுத்தேன் இன்னைக்கு நம்ம 8th லைன் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன் அது பாத்தீங்கன்னா ரெண்டு சயுக்த இன்ஜெ பாருங்க இது வந்து एक्चुअली அந்த கிராமர் உங்களுக்கு அது போற டைம் படிக்க தரணும் தெரியும் संयुक्त व्यंजन व्यंजन என்ன சொன்னா மெய் எழுத்துக்கள் ரெண்டு மெய் எழுத்துக்கள் ஃபார்ம் பண்ற டைம் ஒரு புது எழுத்துக்கள் ஃபார்ம் ஆகும் அது வந்து மெய் எழுத்துக்கள் தான் பட் நம்ம இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா சிங்கிள் எழுத்து பட் இப்போ பாத்தீங்கன்னா இட் பிளஸ் ஷ ஷ ஓகேவா நான் லைக் தி ஃபுட் ஆகும் தா இட் நீங்க இந்த போர்டுக்கு கீழே அந்த எழுத்துக்கு கீழே நீங்க இந்த மாதிரி போர்டு போட்டீங்கனா யூ ஷட் டேக் இட் அஸ் எ ஹாஃப் இட் இங்க இட்ன்ற மாதிரி சவுண்ட்ல சோ இட் பிளஸ் த்ரா இட் பிளஸ் ரா ஈக்குவல் டு த்ரா பாத்தீங்களா இதோ மெய் எழுத்துக்கள் தான் இதோ மெய் எழுத்துக்கள் தான் இது கான்சோனன்ட் தான் இது கான்சோனன்ட் தான் சோ ரெண்டு கான்சோனன்ட் சேரனால ஒரு புது ஒரு வேர்ட் ஃபார்ம் ஆகும் பாத்தீங்களா ஒரு வர்ண அந்த வர்ண தான் இது சயுக்த வெஞ்சன் ஓகேங்களா அதுல வெஞ்சன் அந்த வார்த்தை அதோட சேர்ந்து வந்திருக்கு இஜ் பிளஸ் னா ஞா ஓகேங்களா இஷ் பிளஸ் சாரி இஷ் பிளஸ் ஷரா ஷா இந்த எழுத்தெல்லாம் இருக்காது இது ஒரு தான் நமக்கு வந்து காங்காச்சாலே 8 லைன்ஸ்ல வரும் பட் இது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றது எல்லாரும் சொல்லி தர மாட்டாங்க தேவையில்ல ஏன்னா குழந்தைங்களை புரிஞ்சுக்காது பட் தெரியும் உங்களுக்கு இதை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கோ எப்படி பண்றதுக்கோ தெரியாது பிகாஸ் சில பேரண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க பசங்களுக்கு எங்கிட்ட கிளாஸ்க்கு வரவங்க எல்லாம் இதை கேட்பாங்க ஸோ நான் உங்களுக்காக முக்கியமா உங்களுக்காக பசங்களுக்காக இதை கிளியரா எடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பார்ட் 2 எடுத்தேன் ஓகேங்களா வாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு பாருங்க பிரான்ற ஒரு எழுத்து இல்லை பட் அது எப்படி ஃபார்ம் ஆச்சு ரெண்டு மெய் எழுத்துக்கள் சேர்ந்து இப் இப் பிளஸ் ரா ஈக்குவல் டு ப்ரா எப்போ பிரியா பாருங்க அதே மாதிரி வந்துச்சா இந்த எழுத்துல அது பிரியான்னு வந்துச்சு ஓகேங்களா சரி இப்ப உங்களுக்கு கிளியராங்க ரெண்டு மெய் எழுத்துக்களை ஃபார்ம் பண்ணி ரெண்டு மெய் எழுத்துக்களை சேர்த்ததுனால ஒரு புது எழுத்துக்கள் வந்துச்சு அதுதான் லாஸ்ட் லைன் ஷத்ரா ஞா ஓகேங்களா கிளியர் சோ இதோட 33 பிளஸ் 3 36 எழுத்து வந்து நம்மளோட மெய் எழுத்துக்கள் இதுவும் இது வந்து எக்ஸ்ட்ராஸ் சோ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதும் நான் சொல்லி கொடுத்துறேன் கிளியரா இந்த இதுதான் சயுக்த வெஞ்சன் சொல்றோம் ஓகேங்களா கிளியரா வாங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து செகண்ட் அனுஸ்வார் சீரோ பிந்து இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆ அல அங் எப்படி சொல்லி கொடுப்போம் ஆ இங்க செகண்டரி தான் இதை படிப்போம் புள்ளி சொல்லி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி தான் இப்ப இந்த எழுத்துக்களுக்கு மோஸ்ட்லி வந்து புள்ளி வரும் இங்க மூணு சொல்லினா இத்த இம் இதெல்லாம் ஹாஃப் அண்ட் வந்து எப்படி படிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க ஆ இன் ந இந்த நா தான் நம்ம வந்து புள்ளியாவே இது மேலே கன்சிடர் பண்ணுவோம் ஸோ ஆ இன் ந அன் இது இப்படியும் எழுதலாம் ஆ இன் ந அன் அன்னுனா சாப்பாடு ஓகேங்களா நெக்ஸ்ட் க இங் க கங்கா ச இன் ச இல் சஞ்சல் க இன் து கண்ட் கண்ட்னா தொண்டை கா இன் ஜூஸ் கஞ்சூஸ் கலிப்ஸ் மாதிரி போடுவோம் ஸோ இப்போ அனுஸ்வாரம் கோடுக்கு மேலே வர டாட் அந்த டாட் அங்கிற பிந்து சொல்லுவோம் அந்த பாருங்க சீரோ பிந்து ஓகேங்களா ஸோ உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா அவ்வளோதான் செகண்ட் இதுதாங்க இப்போ செய்யும் கொஞ்சம் படிச்சோம் அனுஸ்வார் படிச்சோம் இப்போ விசர்க் படிப்போம் இப்போ தேர்ட் ஒன் விசர்க் விசர்க் என்னன்னா ரெண்டு டாட் வரும் அதை வந்து அம் அஹா சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி அஹா ரெண்டு டாட் வரும் ரெண்டுமே நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறீங்க சன்ஸ்கிருத் தான் ஸோ இதுக்கு அஹா அப்படின்ற ஒரு இது இருக்கு இப்போ எப்படி படிப்போம் பாருங்க இதே மாதிரி எழுத்துல வந்து எப்படி படிக்கணும்னு குழந்தைங்களுக்கு டவுட் வருது ஸோ அதுக்காக தான் இது அ த ஹ அத்த ஹ பூ ந ஹ புனஹ இதை நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தீங்க ப்ரா ப்ரா ய ப்ராய மூலத்தஹ 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 கிரம்ஷஹ இது காக்கில ஒரு கோடு இருக்கு இது இரு நான் இது வந்து இந்த போர்ஷன் தவிர கடைசியாக அந்த இரு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பட் இந்த போர்ஷனுக்குள்ள அது வராது கிரம்ஷஹ ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பண்ணலாம் சந்திர பிந்துனா சந்திர பிந்துனாவே ஹிந்தியில வந்து நிலா மேரே இருக்கும் அது தானே டாட் அதுதாங்க இது சந்திர பிந்து சந்திர பிந்துக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா அனுநாசிக் மூக்கில் தான் சவுண்ட் வரும் ஹா அப்படின்னு ஒரு சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹா அந்த சவுண்ட் ஆங்கா ஊங்கா ஏங்கா மா மா பூ ஏ ஆயேகா அது ஆயேங்கே ஆ ஓகே இந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே சந்திரபிந்தோட வருது
அதுக்கு சந்திரபிந்து அனுநாசிக் சின்னம் சின்னம்னா சிம்பிள் சோ இது ஒரு விதமான சிம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் டாட் பார்த்தோம் அந்த டாட் பாருங்களேன் அந்த சீரோபிந்து இந்த அனுநாசிக் சவுண்ட்ல இப்போ இங்க பாத்தீங்களா இதே மாதிரி வேர்ட் டாட்டுக்கு மேல வருது இப்படி வர டைம் அந்த நிலா வந்து கட் பண்ணிடுவாங்க பாருங்க மை மை நஹி மே டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு சோ இந்த இடத்துல மட்டும் அந்த சந்திரபிந்து வந்திருக்கு ஆனா வந்து அந்த கோடுக்கு மேல வந்ததால இது எப்படி ப்ரோனவுன்ஸ் பண்ணுவாங்க பட் சந்திரபிந்து வந்தாலே அனுநாசிக்கு சந்திரபிந்துனால நிலா நிலா மேலே போட்டு ஒரு டாட் வைக்கிறதா சந்திரபிந்து ஓகேங்களா இது புரிஞ்சுதா வாங்க நெக்ஸ்ட் போலாம் வாங்க இப்ப 5th படிக்கலாம் அர்த்த சந்திர அப்படினா சொன்ன பாத்தீங்களா சந்திரபிந்து சொன்னேன் நிலா மேலே ஹாஃப் போட்டு அதுல டாட் வரும் பிந்து வரும் பட் இது வந்து அர்த்தனா ஹாஃப் ஆஃப் த மூன் ஷேப் சோ ஹாஃப்ல அந்த சந்திரபிந்து மிஸ்ஸிங் இது இல்லாம போடுறதுக்கு ஆ மேல தான் மோஸ்ட்லி அந்த சவுண்ட்ஸ் வரும் பாருங்க டாக்டர் இந்த டா டா ஓகேங்களா அது மேல ஹால் மால் ஓகேங்களா இதே மாதிரி வேர்ட்ஸ் தான் இந்த ஹாஃப் சந்திரபிந்து வரும் அதுதான் அர்த்த அர்த்த சந்திரனா இதுதான் ஹாஃப் ஆஃப் த சந்திரபிந்து ஓகேங்களா வாங்க இப்போ 6th ஒன் ஹல் யா ஹலந்த் சின் சின்னா சிம்பிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஹல்ல இல்ல ஹலந்த்னா என்னதுன்னா கோடுக்கு கீழே இப்படி ஒரு கோடு வரும் அந்த கோடு தான் வந்து என்ன பண்ணுவோம்னா வெஞ்சன் உயிர் மெய் எழுத்துக்கள் கீழே தான் மோஸ்ட்லி இது வரும் அதை ஹாஃப் ஆ ப்ரொனவுன்ஸ் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஜ க த ஜகத் அந்த த நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்கோம் ஹாஃப் ஆ ஓகேங்களா அதே மாதிரி வி இத் வா ந வித்வான் இத் பாத்தீங்களா என் அவர் அப்புறம் வந்து இதுல மெயின் என்னன்னா இந்த என்ன எழுத்துக்கு கீழே நீங்க இப்படி போடுறீங்களோ அந்த ஹாஃப் ஆ எழுத மாட்டோம் ஆனா ஹாஃப் ஆ ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அதுதான் இந்த ஹல் ஹலந்தோட அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க இது ஹாஃப் ஆ எடுத்துக்கிறோம் பட் ஃபுல்லா தான் போட்டு கீழே இப்படி ஒரு கோடு போட்டுனா யூ ஷுட் டேக் இட் ஆஸ் அ ஹாஃப் ஓகேங்களா நெக்ஸ்ட் சின்ன சின்னனா ஆல்ரெடி சின்னனா சிம்பிள் அதுல பாருங்க அந்த ஹா வந்து ஹாஃப் ஆ எடுத்துக்கணும் ஹாஃப் ஆ போட முடியாது சில ஆல்பபெட்டிக்ஸ் வெஞ்சன்னா மெய் எழுத்துக்கள் அப்படி ஹாஃப் போட முடியாதுன்றனாலதான் அதுக்கே எப்படி ஒரு கோடு போடுறாங்க அதுக்கு ஹலந்து சொல்லுவாங்க ஹல்னு சொல்லுவாங்க சோ திஸ் இஸ் சின் போ இட்டா புட்டா பாத்தீங்களா இதுலயே வந்து இந்த எதாவ ஹாஃபா ஸ்ப்ரெட் பண்ணி போட முடியாது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஹிந்தியில வந்து ஹாஃப் லாவும் படிக்கிறோம் இக்கு இங்கிலீஷ் சவுண்ட்லயே படிப்போம் பட் இதெல்லாம் ஹாஃபா நம்ம எடுத்துக்கணும் ஆனா நாங்க ஹாஃபா எழுதல அதே மாதிரி எழுத்துக்கில அதுவும் மெய் எழுத்து கட்சியில இது போடுவோம் ஓகேங்களா சரி வாங்க இப்ப கடைசி படிப்போம் இப்ப 7th ஒன் லாஸ்ட் அகத் வெஞ்சன் வெஞ்சனா உங்களுக்கு தெரியும் மெய் எழுத்துக்கள் அகத் வெஞ்சன்னா என்னதுன்னா டாட் வரும் ஒரு எழுத்துக்கு கீழே டாட் வந்தா அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோன்ட்டு கோடுக்கு மேல வந்த இன்னு சொன்னேன் பாத்தீங்களா அதே அந்த கோடுக்கு கீழே இப்போ வந்து ஹலந்த் படிச்சோம் அப்படி ஒரு கோடு வந்தா யூ ஷுட் டேக் இட் அஸ் அ ஹாஃப் அப்படின்னு சொன்னேன் இப்ப இந்த கோ புள்ளி வந்து கர்க்கு ஜர்க்கு டர்க்கு டாக்கு ஃபாக்கு கீழே மட்டும்தான் புள்ளி வரும் எல்லா எழுத்துல வராது இது பர்டிகுலரா இந்த இடத்துல மட்டும்தான் வந்து டாட் வரும் அப்ப அது என்ன பண்ணும் ஒண்ணுமே பண்ணா ப்ரெஸ் பண்ணி சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க சாதாரணமா கானா சாப்பாடு அப்புறம் அதே வந்து அந்த கா கீழே இந்த புள்ளி வந்து கானா ஆல்ரெடி செகண்ட் காக்கு நம்ம கா இந்த இடத்துல இருந்து ப்ரொனவுன்சேஷன் வரும் கானா அந்த கொஞ்சம் வந்து ப்ரெஸ் பண்ணி சொல்லணும் ராஜ் ராஜ் ப்ரெஸ் பண்ணுறோம் ஃபன் ஹை ஃபன் புரியுதாங்க இதுதாங்க நுக்ஸா மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து தெரியல டீச் பண்ணுறாங்க ஆனால் வந்து எத்தனை பேர் ரீச் ஆகுதுன்னு தெரியல உங்களுக்காக ஸ்பெஷலாக இதை நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கிராமர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது டோன்ட் மிஸ் என்னோடய எல்லா வீடியோவும் பாருங்கள் ஏன்னா என்னென்ன உள்ளே எடுத்துன்றது கண்டென்ட் எல்லாருக்கும் தெரிய மாட்டேது நான் இப்போ பாருங்கள் எக்ஸாமினேஷன் போர்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பட் ஆனால் ரீச் ஆகலை பட் எனக்கு மட்டும் அத்தனை பேரும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஸோ முடிஞ்ச வரை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பெஸ்ட்டாக இருந்தது நல்லா இருந்ததுன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க முக்கியமாக ஏன்னா எல்லாருக்கும் வந்து ரீச் ஆகணும் அவ்வளோதான் என்னோட இது ஒரு ரிக்வெஸ்ட் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ